பாஜக பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை எனவும் கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்தும் எனவும் சாடியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களிடம் பேசியபோது July 28 முதல் 3 நாட்கள் மாநில மாநாடு ராஜபாளையத்தில் நடக்கிறது எனவும் இந்த மாநாட்டில் நிறைவு நாளான 30ஆம் நாள் 1 லட்சம் பேர் கலந்து கொள்ளும் மாபெரும் பேரணி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 1 கோடி உழவு தொழிலாளர்களுக்கு தனித்துறையை ஏற்படுத்த வேண்டும் என கூறிய அவர், உழவு தொழிலாளர் தனி நலவாரியம் அமைப்பதுடன் 100 நாள் வேலை திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பாஜக பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை எனவும் கூறிய முத்தரசன் லோக்சபா தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பாஜகவை வீழ்த்தும் எனவும் சாடியுள்ளார். மேலும் 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படும் என அறிவித்தது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தங்கள் பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற ஒன்றிய அரசு உதவி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.